வாழ்க வளமுடன். சிலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு இனிய வணக்கம்ங்க. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. ஆண்கள் வந்து என்ன காரணத்துக்காக தன்னுடைய ஆன்மீக பிரம்மச்சரிய விஷயத்துலேருந்து தவறுறாங்க, எது முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க. ஏன்னா பல சகோதரர்கள் நம்ம 90 நாள் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறோம், 48 நாள் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும்போது அண்ணா முதல் நாள் சூப்பர் ஆரம்பிச்சாச்சுன்ட்டு, ஆனால் அதில் சக்ஸஸ் ஆகிட்டு ஒரு 100 பேர் ஆரம்பித்து வந்தால் ஒரு 5-6 பேர் அந்த சேலஞ்சை தாண்டி வர்றது பெரிய விஷயமா இருக்குதுங்க. அந்த ஏன்னா திரும்ப திரும்ப விட்டுறதில்லை, ஒரு முறை வந்து மனம் தளர்ந்து விட்டுட்டு திரும்ப திரும்ப ஆரம்பித்து நம்ம 90 நாள் சேலஞ்ச் முடியல. சகோதரர்கள் பல சகோதரர்கள் திரும்ப 10 நாள் 5 நாள்லேயே இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுடலான்ட்டு தான் இன்றைக்கி பேசலான்ட்டுங்க. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப ஆரம்பிச்சுட்டே இருக்கிறதுல பயன் இல்லை. ஆரம்பிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமேங்க, அதுக்கான பலன் அப்படிங்கிறது சகோதரர்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் நம்ம வீடியோஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து பிரம்மச்சரியத்தில் தவிர்த்து கீழே விழுற காரணம் யார் தெரியுங்களா? ஆணானப்பட்ட விஸ்வாமித்திரராகவே இருந்தாலும் 100 வருடம் 1000 வருடங்கள் தவம் செஞ்சு இருக்கிற இடத்துலேருந்து தியானத்தில் இருந்தாலுமே தாம் எப்போதுமே செஞ்சிட்ருக்கிற ஒரு சில அடிப்படை விஷயங்களை ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு நாளை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த நாளுக்கான ஃப்ரேம் ஒர்க் அதை வந்து எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த ஃப்ரேம் ஒர்க்னால் ரொம்ப பெருசாக யோசிக்க வேண்டியது இல்லைங்க, நம்ம முன்னோர்களின் வாழ்க்கை முறை தான். எப்படி சொல்லலாம் அப்படின்னாங்க, அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு 4 மணி 5 மணின்னு எந்திரிச்சிருவாங்க. சந்தியாவதனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துக்கு இது 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இது அப்படின்ட்டு ஒரு அந்த நர்கள் ஒரு மாதிரி. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் இருக்கிற நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணி ஆச்சுன்னா ஆம்பளைக்கு வந்து காட்டுக்குள்ளே போயிடுவாங்க, அந்த அரிசி கஞ்சி குடிச்சிட்டு காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அரிசி கஞ்சி இல்லை, நைட்டு ஊற வச்ச அரிசி புழுதண்ணின்னு சொல்லுவாங்க, அதை குடிச்சிட்டு போயிடுவாங்க. 5-6 மணிக்குள்ளே பணியை தொடங்கிடுவாங்க. அப்போது அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து வருஷத்தில் ஏதாச்சும் ஒரு நாள் மாறுமானா மாறாது, இது வருஷம் பூரா இப்படியே தான் இருக்கும். இதில் இந்த ஃப்ரேம் ஒர்க்கிலேருந்து எந்த மாற்றமும் இருக்காது. ஒருவேளை வெளி வேலைகள் எதாவது இருந்தால் ஒரு 10-11 மணிக்கு மேலே போயிட்டு வருவாங்களே ஒழிய காலை அதிகாலை நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, இறங்கிடுவாங்க களத்தில். அதே மாதிரியே குளிக்கிறதாகட்டும் எல்லாமே. அப்புறம் இரவு உறங்கிறதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ டியூப் லைட்டு வெளிச்சம் இதெல்லாம் வந்து பெரிய அறிவியல் முன்னேற்றம் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இது வந்து நமக்கு உண்மையிலேயே அறிவியல் முன்னேற்றமாக இருந்தாலுமே அதை சரியாக பயன்படுத்திக்க தெரியாத ஒரு பக்குவமற்ற சூழ்நிலையில் நம்மெல்லாம் இருக்கிறோம். எப்போ வந்து சூரியன் மறையுதோ அதிலிருந்து எப்போ மாலை நேரம் தொடங்குதோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் உறக்கத்துக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிடணும். சூரிய உதயத்தில் தான் உணவே சாப்பிடணும் அப்படிம்பாங்க. சூரிய உதயம் வந்து மறையிற சமயத்துலேங்க, இப்போது சூரியன் வந்து 6 மணிக்கு மறையுது அப்படிங்கிற சூழல் வரும்போது 6 மணியோடு நம்ம உணவு சாப்பிட்றதை நிறுத்திடணும். மகாத்மா காந்தி எல்லாமே மாலையிலலாம் ஈவன் நைட்டெல்லாம் சாப்பிட மாட்டாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க. இதே மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். என்றைக்கு நம்ம அந்த ஃப்ரேம் ஒர்க்கை மீறுறோமோ அப்போ வந்து நமக்கு பாதிப்பு, அப்போ வந்து நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் போய் அப்புறம் வந்து உள்ளுக்குள்ளுக்கிற அழுக்குகள்லாம் வெளியில் வர ஆரம்பித்து அந்த தவறான சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். ஆச்சுங்களா, சன்லைட் இருக்குங்க, கண்ணு துருக்கி பேச வேண்டியதாக இருக்குது. ஆச்சுங்களா, இதுதான் வந்து ரியாலிட்டி. அப்போ நான் சகோதரர்களுக்கு பணிவோடு கேட்டுக்கிறது, செலிபஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது இத்தனை நாள் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு ஊக்கம் கொடுக்கும். அது நம்ம ஆரம்பத்தில் ஒரு 90 நாளுக்கு வந்து அந்த நம்பர் செண்டிட்டு வர்றது தவறில்லை. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்கள் செல்ல அதே வாழ்க்கை முறையாக மாறிடும். அது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேரங்களை ஃப்ரேம் ஒர்க்கை கரெக்டாக வச்சுக்கணும். அந்த ஃப்ரேம் ஒர்க் சரியாக வச்சுக்கல அப்படின்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம அந்த சுய இன்பத்தில் சிக்கின அந்த நாட்களை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 10-8 தடவை வந்து நம்ம இயல்பாக நடந்துக்கிறதுக்கு மாற நடந்தப்போ நடக்கும். ஆச்சுங்களா, இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தனிமையில் கொண்டு மொபைல் ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறது மிக முக்கிய காரணம்ங்க. அந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் அவ்வளோ சீக்கிரம் சரியாக பேசிக்கூட மாட்டாங்க, அவ்வளவு ஒழுக்கமாக இந்த அளவுக்கு கேட்ஜெட்ஸ் எதுவுமே இல்லை. அந்த ஒரு காலகட்டத்திலேயே பட்டணத்தார் வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பாடல் எழுதியிருக்காரு பாருங்கள். ஆனால் இப்போ மொபைல் ஃபோனெல்லாம் இருந்திருந்து இப்போல்லாம் அவர் இருந்திருந்தா அவர் தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க, அந்த அளவுக்கு கோவப்பட்டு எழுதியிருப்பார். அதுக்கு தான் நான் சொல்கிறேங்க, சகோதரர்கள் வந்து மொபைல் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. தொழிலுக்காக யூஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ்க்காக அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அளவு வச்சுக்கோங்க. அது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நான் இப்படி தான், இதுக்கு மேலே ஆனால் எனக்கு ஒரு இதுவுமே வேண்டியதில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனநிலை வச்சுக்கிட்டு. இப்போ நைட் ஷிஃப்ட் செய்கிறவங்க
டே அண்ட் நைட் மாறி செய்கிறவங்க அவங்களோட வாழ்க்கை முறையில் வேறு ஆச்சுங்களா. ஆனால் சாதாரண நிலையில் இருக்கிற சகோதரர்கள் வந்து இந்த நேரத்தில் இது செய்கிறேன் இந்த நேரத்தில் இது செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை மாறிடாதீங்க, நல்ல மனசில் வச்சுக்கோங்க. ஃப்ரேம் ஒர்க் ஒரு ஒரு நாளும் இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் இத்தனை மணிக்கு, இதை வந்து ரொட்டீனை மாற்றிடணும். போர் அடிக்கக்கூடாது லைஃப்பில் ஆச்சுங்களா. போர் அடித்தாலும் பரவாயில்லன்னு செய்யணும் ஆரம்ப கட்டத்தில். அப்போ பழக்கத்துக்கு வந்துடும். அப்போ தான் அது செய்யாமல் இருக்கும்போது கஷ்டமாக இருக்குது. எப்படி பல்லு வளர்க்கிட்டே இருந்துட்டு பல்லு வளர்க்காமன்ற ஒரு மாதிரி இருக்கோ, அதே மாதிரியே ஃப்ரேம் ஒர்க் ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் அது வழக்கமாக மாறிடும். வழக்கத்தை நம்ம போர் அடிக்காது, அது செய்வ இயல்பா. அந்த மாதிரி தான் டெய்லி வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிப்பேன். ஆறு மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா அதுக்கப்புறமேல ஒரு அரை மணி நேரம் கம்பல்சரி யோகா பண்ணுவேன், யோகா பண்ணுவேன், உடல் பயிற்சி பண்ணுவேன் அப்படின்ட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம், அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மெடிடேஷன் தியானம் கட்டாயம் பண்ணுவேன். அப்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு வாங்களேன், தவறே வராது. நீங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், வாழ்க்கை முறைகளில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வாழ்க்கை முறையில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணலைன்னா மாறிடுது, பலரும் அதனால் லாஸ் ஆகிடுறாங்க. நான் அடுத்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவேர்னஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிடணும்ன்ட்டு தான் நான் இப்போ இந்த மாதிரி சொல்கிறேங்க. ஒன்று, இப்போ சொன்னது ஃப்ரேம் ஒர்க் இஷ்யூ. ஃப்ரேம் ஒர்க் இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் வேறு மெயின் பாயிண்ட்டு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சாரி வெயில் அடிக்கிறீங்க, ஒரு விஸ்வாமித்திரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை தவறுறதுக்கு அவர் ஃப்ரேம் ஒர்க் மாறினது முக்கியமான காரணம். அவர் தியானம் தவத்தெல்லாம் விட்டுட்டு நாட்டியத்தை கவனிக்கிறதுக்கு ஆரம்பித்தார், பெண்கள் ஆடுவதையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தார், அந்த ஃப்ரேம் ஒர்க்லையும் தவறிட்டார். ஒரு முறை தவறு செஞ்சிட்டார், அப்புறம் என்ன ஆயிரும், ஒரு முறை உயிரணுக்களை வீணாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பலவீனமாக மாறிடுவோம், பலவீனமாயிடுவோம் ஆச்சுங்களா. ஏன் நமக்கு எது பலத்தை கொடுக்குது, நம்ம வந்து வீணாக்காமல் காத்து வச்சுட்டு இருக்கிற நம்ம பிரம்மச்சரிய விந்து சக்தி, ஒரு ஒரு ஆணுக்கும் ஒரு ஒரு பெண்ணுக்கும் சுரோனிதம் ஒழுக்கம் கற்பு அதில் இருக்கிற நாதம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சக்தி கொடுக்குது. அப்போது அதை நாம் ஒரு முறை முதல் முறை இழந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 உஷாராயிரும், ரொம்ப உஷாராயிரணுங்க. அந்த உஷாராக இல்லாமல் போயிட்டோன்னு வைங்களேன், அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த தொடர்ந்து 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 உடம்புல இருக்கிற கடைசி சுட்டு எனர்ஜி வெளியில் போகிற வரைக்கும் நம்ம மனசு அது லாக் ஆயிரும். ஆகவே சகோதரர்களே, மன உறுதியோடு நம்ம செலிபஸை ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ரேம் ஒர்க்கு கரெக்டாக வச்சுக்கணும். இந்த நேரம் இது பண்ணுவேன், இந்த நேரம் இது பண்ணுவேன், அடுத்தது ஒரு முறை நம்ம இழந்து உள்ளே போயிட்டோன்னா விட்டதை பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லு உள்ளுக்கிற அனைத்து எனர்ஜி ட்ரெயின் பண்ணுறதுக்கு மனமானது இழுத்துட்டு போகும். அதுக்கு உஷாராக இருந்துக்கணும், உஷாராக இருந்துக்கணும். அப்படி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரேம் ஒர்க்கை கரெக்ஷன் பண்ணணும், ஃப்ரேம் ஒர்க்கை செட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கடுமையான ஃப்ரேம் ஒர்க் உருவாக்கிக்கணும். அப்போது நம்ம வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மன உறுதியோடு எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ வந்து ரெண்டு விஷயம் பார்த்தோம். மூணாவது, இந்த மாதிரி சுய இன்பம் மற்றும் பெண் இன்பத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிறதுக்கு இருக்கிற முக்கியமான சாதனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மொபைல், மொபைல் கேட்ஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னவோ நினச்சிக்கல, என்னவோ ஆபாச இணையதளத்துக்குள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமத்துக்குள்ளே சிக்கிறோம் அப்படி இல்லை. சாதாரணமாக ஒரு கேம்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே மனசு ஆழ்ந்து அமைதி உள்ளே போகுது இல்லைங்களா, அப்போ உள்ளே போகிற மனசு என்ன பண்ணுது, உள்ளுக்கிற லஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடும். அந்த லஸ்ட்டு உள்ளுக்குள்ளுக்கிற களங்கங்கள் அது வெளியில் வரையில் சாதாரணமாக ஒரு கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கிற ஒரு சின்ன பையன் அந்த கேம்ஸ் விளையாட விளையாடவே திடீர்னு காம அர்ஜஸ் வந்து அர்ஜஸ் வராது எண்ணங்களில் பழக்க தோஷத்தில் கேம்ஸை விட இன்பமாக ஏதோ இன்னொன்று இருக்கே அப்படின்னு உள்ள தோண ஆரம்பித்து திரும்ப 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 அந்த அடிக்ஷன் போய் மாட்டிக்குவாங்க. ஆகவே சகோதரர்களே, நான் வந்து யோசிச்சு யோசிச்சு உங்களுக்கு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன், மன உறுதியோடு உஷாராக நம்ம சமுதாயம் வலிமையடையணும் என்றால் நம்ம ஆண்மகனாக பிறந்த இந்த பர்பஸ் சரியான முறையில் நடக்கணும்னா இது வந்து சகோதரர்கள் ஒரு ஒருவரும் செலிபஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மன உறுதியோடு போகலாமுங்க. நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அறிவுக்கு சரியாக தவறான்னு யோசித்து நீங்கள் சரியான முறையில் எடுத்துகிட்டு வாங்க, தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. அப்புறம் வந்து நிறைய சகோதரர்கள் பயிற்சியில் தொடர்ந்து இணைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் அதிகமாக இருக்குதுங்க. ஸோ மிக விரைவில் அடுத்த சேலஞ்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம். வாழ்க வளமுடன்.